Welcome children. Next exercise 2.4 la 6 sum. Find the condition that one of the roots of ax square plus bx plus c equal to 0 nu varnainga kudukla avanga verum polynomial mari kuduthukanga roots appadinave equation da ax square plus bx plus c equal to 0 maybe negative of other second sum thrice the other third sum of the reciprocal of the other ax square plus bx plus c equal to 0 vin moolam மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து எத்தனை மூலங்கள் இருக்குன்னு தெரியும் ரெண்டு மூலங்கள் தெரியும் அதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதனால அந்த கண்டிஷனை டிரைவ் பண்ண சொல்றாங்க மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு மற்றொரு மூலத்தை போல் 3 மடங்கு மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்க கட்டுப்பாடுகளை காண்க 3 தனித்தனி சம் ரைட் ஓகே எக்ஸாம்ல கேட்கும்போது 3 மோஸ்ட்லி கேட்க சான்ஸ் அப்படி கேட்டாக்கா ஒரு 3 மார்க் கொஸ்டினா இருக்கலாம் இல்ல ஒரு கொஸ்டினா கேட்டா வந்து 2 மார்க்ல கேட்கலாம் ரைட் ஓகே இப்ப ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஒரு மூலம் ஒன் இஸ் வாட் நெகட்டிவ் ஆஃப் த அதர் அதாவது ஒரு மூலம் நம்ம ஆல்பான் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இன்னொரு மூலம் என்ன எடுக்கணும் நம்மளுக்கு மைனஸ் ஆல்பான் எடுக்கணும் அதாவது பீட்டா பீட்டாவோட வேலையினது இதோட நெகட்டிவ் ஆல்பா பீட்டா வந்து இன்னொரு மூலம் அந்த பீட்டா என்னவா இருக்கு எனக்கு மைனஸ் ஆல்பா அதனால ஆல்பா பீட்டா எடுத்துட்டு நம்ம போடலாம் நம்ம ஈஸியா ரைட் அப்ப ஃபர்ஸ்ட் சமுக்கு நெகட்டிவ் ஒரு மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு அப்ப லெட் ஆல்பா அண்ட் மைனஸ் ஆல்பா பி த ரூட்ஸ் இந்த இதுதான் ரெண்டு ரூட்ஸா எடுத்துக்கணும் ஒன்னு வந்து ஆல்பான்னு எடுத்துக்கணும் இன்னொன்னு வந்து மாற்று குறியீடுனா மைனஸ் ஆல்பா ஓகே இப்ப இந்த மாதிரி சம்ம எப்படி போடுறது கண்டிஷன் அப்படின்னா என்னன்னாக்க இந்த ஏபிசியை யூஸ் பண்ணி இதுக்குள்ள ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரு கண்டிஷன் வேற ஒண்ணுமே இல்ல ஃபைண்ட் த கண்டிஷன் அப்படின்னாவே என்ன நடக்கும் கட்டுப்பாடுகளை காண்க அப்படின்னா அந்த ஏபிசியை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அந்த ஈக்குவேஷன்ல ஆல்பா இருக்க கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் இதோட சம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும் எனக்கு ஆல்பா ஒரு ரூட் மைனஸ் ஆல்பா ஒரு ரூட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஃபார்ம் என்ன எனக்கு மைனஸ் பி பை ஏ ஆனா ஆல்பா மைனஸ் ஆல்பா என்ன எனக்கு 0 ஆயிடும் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னாக்க மைனஸ் பி ஈக்குவல் டு 0 மைனஸ் பி 0னா கண்டிப்பா என்ன வரும் எனக்கு பியும் 0வா தான் இருக்கும் அப்ப இதுதான் கண்டிஷன் வேற ஒண்ணுமே இல்ல b equal to 0 ரைட் சின்ன சம் தான் வேற ஒண்ணுமே இல்ல அடுத்து செகண்ட் சம் பாருங்க அதே மாதிரி ஒரு மற்றொரு மூலத்தை போல் 3 மடங்கு அதாவது thrice the other அப்போ எப்படி எடுக்கலாம் நம்ம லெட் செகண்ட் சமுக்கு லெட் ஆல்பா அண்ட் 3 ஆல்பா பி த ரூட்ஸ் ஆல்பா 3 ஆல்பா இங்க வந்து சம் கண்டுபிடிச்சோன்னே உங்களுக்கு ஆசை வந்துருச்சு ஒரு சில சமயம் சம் கண்டுபிடிச்சா மட்டும் வராது ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஓகே இப்ப ஆல்பா ஒரு ரூட் எடுத்துக்கிறேன் 3 ஆல்பான்னு ஒரு ரூட் எடுத்துக்கேன் இப்ப பாருங்க இப்ப ஆல்பா சம் என்ன வரும் எனக்கு ஆல்பா பிளஸ் 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்போ 4 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அதுக்கப்புறம் எனக்கு ஆல்பா இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியல இங்க எனக்கு கிடைச்சாச்சு ஈஸியா ஏன்னா இங்க ஆல்பா வந்து கேன்சல் ஆகல எலிமினேட் ஆகல அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் என்ன வரும் ஆல்பா ஒரு ரூட்டு 3 ஆல்பா ஒரு ரூட் அப்ப ஆல்பா இன்ட்டு 3 ஆல்பா ஃபார்ம் எனக்கு சி பை ஏ அப்ப 3 ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ அப்ப இங்கிருந்து ஆல்பாவை இங்க சப்ஸ்டிட் பண்ண முடியுமா இல்ல இங்கிருந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுமா எது ஈஸியா இருக்குன்னு பாருங்க கண்டுபிடிச்சிட்டாக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எதிரில இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன் இப்ப இங்கிருந்து நான் ஆல்பாவோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மைனஸ் பி பை 4 ஏ அப்ப இதை என்ன பண்றேன்னா இது சமன்பாடு 1 எடுத்தினாக்க 1 பிரதியிட இதை என்ன பண்றானு இந்த ஆல்பாவோட வேல்யூ நான் 1 பிரதியிட்டேன் பிரதிட்டாக்க ஆல்பா இல்லாம ஒரு கண்டிஷன் கிடைக்கும் அதுதான் எனக்கு தேவையான ஆன்சர் ரைட் 1 பிரதியிட சப்ஸ்டிடியூட்டிங் இன் 1 பிரதியிட ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப என்ன கிடைக்கும் 3 × α² ஆல்பா ஸ்கொயர் அது மைனஸ் பி பை 4 ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ ரைட் இதுதான் ஆன்சர் ரைட் இது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி நீட்டா ஒரு லைன்ல கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சாச்சு எனக்கு இது வந்து சிம்பிளிஃபை பண்ண எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க 3 இதுனது மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் அப்போ பி ஸ்கொயர் பை இதுனா கிடைக்கும் எனக்கு 16 a² ஈக்குவல் டு சி பை ஏ ரைட் இப்போ ஒரு ஏ வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும் இல்லையா ஏ ஸ்கொயர் இருக்கு ஏ வில் நாட் பி 0 சின்ஸ் இட்ஸ் எ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அட் எக்ஸ் ஸ்கொயர் ஏ 0 ஆகாது அதனால ஒரு ஏவையும் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 3 b² ஈக்குவல் டு
இந்த 16 ஏசியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3b² 16a-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16ac. ஆல்ரெடி ஒரு ஏ கேன்சல் ஆயிடுச்சு, 16a மட்டும் இருக்கு, அப்போ 16ac. திஸ் அ கண்டிஷன். இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த ஏசியை இந்த பக்கெட் வந்து எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். நீ இப்படி எழுதினாலும் சரி, இல்லை 3b² இப்படியும் கொடுக்கலாம். இதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. 3b² - 16ac = 0 எப்படி எழுதலாமே ஆன்சர் கரெக்ட். இதே இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக எது இந்த ஸ்டெப்ல பாருங்க, இது ஆன்சர் வந்தாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம நீட்டாக கொடுக்குறோம் ஆன்சர், ரைட்? ஓகே, இப்போ அடுத்த சம். இதுலேயே வந்து மூணாவது சம் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்க, என்ன இருக்கு எனக்கு கண்டிஷன்? மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்க கட்டுப்பாடுகளை கண்டுங்க, ரெசிப்ரோக்கல். அதாவது ஒன்று ஆல்ஃபா அப்படின்னாக்க, இன்னொன்று என்ன எனக்கு 1/ஆல்ஃபா அப்படின்றோம். அப்போ தேர்ட் சம்ல எப்படி எழுதிக்கலாம் நான்? தேர்ட் சம் லெட் ஆல்ஃபா அண்ட் 1/ஆல்ஃபா பி த ரூட்ஸ். ஓகே, இப்போ இங்க நான் சம்மே கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா டைரக்டா பாருங்க. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா. ஃபார்ம்லாம் என்ன நம்மளுக்கு, C/A இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 1/ஆல்ஃபா. ஏன்னா இப்படி எழுதுனாக்க இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ 1 = C/A. இதை நீட்டாக எழுதுனா என்ன பண்ணலாம் நான், A = C. ஓகேவா, ப்ராப்பர் ஹோம். தட்ஸ் ஆன்சர். இங்கே சம் கண்டுபிடிக்க தேவையில்லை. சம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் 1/ஆல்ஃபா = -B/A. இந்த ஆல்ஃபா அப்படியே நிற்கும். ஆல்மா ஆல்ஃபா இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கணும், அதுதான் வந்து ஆன்சர், ரைட்? ஓகே ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.